ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரம்ஜான் கரீம். இன்னைக்கு ஒரு சூப்பரான மிடில் ஈஸ்டர்ன் மில்க் புட்டிங் ரெசிபி பத்தி பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, முஹல்லபியா. அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தான மில்க் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 3 கப்ஸ் மில்க் எடுத்திருக்கேன், நார்மல் மில்க். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிடலாம். 3.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுலேருந்தே நம்ம மில்க் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டு மில்கில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட பால் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட் பட்ஸுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்து சுகர் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பால் சின்னதாக சூடாயிடுச்சு, நம்ம வந்து அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக் ஆகிடும் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே மில்க்கு. ஸோ இதை நல்லா பாயில் பண்ணதுக்கு அலோ பண்ணிடுங்க, நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆனோடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பிளாசம் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 2 to 3 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வச்சும் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தாச்சோ எடுத்திருக்கேன் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே கூட நிறைய பேர் சாக்லேட் புட்டிங் அந்த மாதிரி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. பட் இது பிளெயினாக இப்படி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான புட்டிங் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.